திருப்பூர் மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றில் சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு திறந்துவிடப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஒரு காலத்தில் கரூர், திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கிய நொய்யல் ஆறு தற்போது கால்வாய் போல் சுருங்கி நச்சு நுரை பொங்கும் தண்ணீர் ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. திருப்பூரில் இயங்கி வரும் சாயப்பட்டறைகளிலிருந்து சாயக்கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் திறந்துவிடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் நொய்யல் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி ஆற்றில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை திறந்துவிட்டுள்ளனர். இப்போ 10 வருஷம் ஆச்சு இந்த நொய்யல் ஆற்றில் தண்ணி வந்து. இப்போ தான் வந்து தண்ணி இந்த ஒரு 10 நாளாக வந்துட்டுருக்கு. 10 நாளாக தண்ணி வரல. இந்த டையிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி திறந்து விடுறாங்க. இதனால் கரைபுரளும் நுரையுடன் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு நீர் ஓடுகிறது. இந்த நுரை காற்றில் பறந்து குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவுவதால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இப்போ கடைசியாக வெள்ளம் வந்தது, கடந்த ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பெய்த மழையில் அதில் ஃபுல்லாக பாலித்தீன் குப்பைகள் ஃபுல்லாக தேஞ்சி கிடந்தது. அதுக்கு மாவட்ட நிர்வாகத்திட்ட ஒரு மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இருக்காத சூழ்நிலையில் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய கழிவு நீர் ஃபுல்லாக நுரையடிச்சு பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. இது மாசு கட்டுப்பாடு வாரியம் சரி, மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் சோப்பு நுரையால் தான் இப்படி நுரைப்படலம் ஏற்படுவதாக சாயப்பட்டறை உரிமையாளர்கள் விசித்திரமான காரணம் கூறுகின்றனர். காரணம் வந்து இந்த சோப்பு வீடுகளில் சோப்பு உபயோகப்படுத்துற சோப்புடைய இது வந்து டிச்சனுடைய ஓரத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அது மழை பெய்ஞ்சு அடிச்சுட்டு வரும்போது இந்த டர்புலன்ஸ்னா கீழே உளுந்து மேலே ஏறி கல் எல்லாம் போகும்போது அது நுரைய மாறும். அந்த ஃபிலமெண்டைன் பாக்டீரியாவுடைய கேரக்டர் அதுதான். சாயக்கழிவு கலந்த தண்ணீர் ஒரத்துப்பாளையம் அணையில் கலக்கிறது. ஒரத்துப்பாளையம் அணை மூலம் திருப்பூர் மாவட்டத்தில் 500 ஏக்கர் நிலமும் கரூர் மாவட்டத்தில் 9875 ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறுகின்றன. மழை பெய்தும் சாயக்கழிவு கலப்பதால் நொய்யலாற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கரெக்டாக மழை வரும்போது மட்டும் சாயப்பட்டறைகளில் வந்து சாய கழிவுகள் எல்லாத்தையும் இதில் விட்டுறாங்க. அதனால இந்த நீர் முழுசாக மாசுபடுறது. இந்த நிலங்கள் வந்து எதுக்குமே உபயோகப்படுத்த மாதிரி, இந்த நீர் வந்து விவசாய நிலங்கள் எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நீர்நிலைகளை காப்பாற்ற முடியும். நியூஸ் 18 செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.